அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்மக்கிட்ட நிறைய விவசாயிகள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய சந்தேகங்களை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்ன சந்தேகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, விவசாயிகள் வந்து தென்னங்கன்றுகள் வந்து நடவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஸ்க்ரீன்லேயே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இது எல்லாமே விவசாயிகள் நமக்கு ஷேர் பண்ண இமேஜஸை தான் வந்து பார்க்குறோம். நான் தென்னங்கன்றுகள் வந்து நடவு செஞ்சுருக்கிறேன், என்னோட தென்னங்கன்றுகள்லாம் வந்து வேகமாக வளர மாட்டேங்குது, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியலை, தென்னங்கன்றோட ஓலைகள்லாம் வந்து இந்த மாதிரி பழுத்து மஞ்சள் நிறமாக இருக்குது, புதுசாக வரக்கூடிய ஓலைகள் வந்து கட்டையாக வருது, குருத்து வந்து சிறுத்து போயிடுது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியலை அப்படின்னு நிறைய விவசாயிகள் வந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதுமாக வந்து பாருங்கள், கட்டாயம் பயனுள்ள தகவல்களாக இருக்கும். நீங்கள் நடவு செஞ்சிருக்கக்கூடிய தென்னங்கன்று வந்து வேகமாக வளர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது தென்னங்கன்று எப்படி நடவு செய்யணும், தென்னங்கன்று நடவு செய்யும் போது வந்து உப்பு வந்து போடலாமா, தென்னங்கன்று நடவின் போது என்னெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும், எத்தனை மாத வயதுடைய கன்றுகளை வந்து நம்ம வந்து நடவுக்காக வந்து தயார் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முதலாவதாக வந்து நம்ம வந்து தென்னங்கன்று எப்படி நடவு செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டுக்காக நம்ம வந்து நம்மளோட நர்சரியில் வந்து நடவு பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இது நடவு செஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் இருக்கும். இந்த மண்ணமைப்பு வந்து பார்த்தோம்னா, அதாவது செம்மண்ணும் கிடையாது, குறுமணல் அப்படின்னு வந்து சொல்லலாம், செம்மண்ணும் கிடையாது, மணலும் கிடையாது, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மணல். அதாவது இதோட பேர் வந்து, இந்த மண்ணோட பேர் வந்து குறுமணல், மணற்சாரி மண் கிடையாது, குறுமணல். எவ்வளோதான் நம்ம வந்து தண்ணீர் பாய்ச்சாலும் தண்ணீர் வந்து கீழே வந்து வடிஞ்சு போயிடும். ஒரு டம்ளர்லேருந்து தண்ணீரை வந்து நம்ம வந்து தலைகீழாக வந்து சாய்ச்சி ஊற்றுனோம்னா எப்படி தண்ணீர் வந்து சடசடன்னு கீழே இறங்குதோ, அதே போல் எவ்வளோ தண்ணீர் தேங்கினாலும் வந்து இந்த மண்ணில் வந்து தண்ணீர் வந்து கீழே போயிடும். இதில் நம்ம எப்படி பிளான்டிங் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, 3x3 குழி எடுத்துருக்குறோம். அதாவது 3 அடி ஆழம், 3 அடி அகலம், 3 அடி நீளம் உள்ள குழிகள் வந்து எடுத்துருக்குறோம். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தோம்னா, 2 அடி தோண்டின மண்ணை வந்து நம்ம வந்து தள்ளி விட்டுட்டோம். 2 அடி தோண்டின மண்ணை வந்து நம்ம வந்து தள்ளி விட்டுட்டோம். கன்று நடவு செய்யும்போது வந்து பார்த்தோம்னா, எந்த எரு உரம் எதுவுமே நம்ம வந்து போடலை, எல்லாமே எதுவுமே போடாமல் வித்தோட்டாக வந்து மண்ணிலே நம்ம வந்து வச்சுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 1 அடி ஆழத்தில் நம்ம வந்து கன்றுகள் வச்சுருக்குறோம். வீடியோக்களில் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும், 1 அடி ஆழத்தில் நம்ம வந்து கன்றுகள் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், 1 அடி ஆழத்தில் நம்ம வந்து கன்றுகளை வந்து பிளான்டிங் பண்ணியிருக்கிறோம். விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, கன்று நீங்கள் நடவு செய்யும்போது காயோட மேல் பகுதியும் முளைப்பு பகுதியும் வெளியே தெரிகிறது போல் மெயின்டைன் பண்ணணும். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் வரைக்கும் இந்த நிலைமை வந்து தொடரணும். இப்படி தொடர்ந்தால் தான் வந்து கன்றுகள் வந்து வேகமாக வளரும். இப்போ இந்த கன்றுகளை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோ பசுமையாக எவ்வளோ வேகமாக வளருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பிளான்டிங் பண்ணால் மட்டும்தான் தென்னங்கன்றுகள் வந்து வேகமாக வளரும். அப்போ எல்லா வகையான மண்ணுக்கும் இந்த மாதிரி பிளான்டிங் பண்ணலாமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எல்லா வகையான மண்ணுக்கும் இந்த மாதிரி பிளான்டிங் பண்ணக்கூடாது. தென்னங்கன்றை பொறுத்த வரைக்கும் தென்னங்கன்று வந்து அனைத்து வகையான மண்ணிலையும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான பயிர், அனைத்து வகையான தண்ணிலையும் வந்து வளரும். ஆனால் என்ன அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதோட வளர்ச்சிக்கு வந்து அதுக்கு ஏற்றாற் போல் நம்ம வந்து பிளான்டிங் பண்ணால் மட்டும்தான் தென்னங்கன்றுகள் வந்து வேகமாக வளரும். ஒவ்வொரு மண் அமைப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து பிளான்டிங் பண்ணணும். இப்போ இது நான் சொன்னது வந்து மணற்சாரி மண், அந்த குறுமணல், அந்த மாதிரியான நிலப்பரப்பு வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். களிமண், செந்தோமலி மண், அந்த மாதிரி மணற்கண்டங்கள் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து வேற மாதிரி பிளான்டிங் பண்ணணும். எல்லா வகையான தென்னைக்கு வந்து 3x3 குழி எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. 1.5x1 குழி எடுத்து போடலாம், 2x2 குழி எடுத்து போடலாம், 3x3 குழி எடுத்து போடலாம். அப்போ விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, நீங்கள் தென்னங்கன்று போடணும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கிறீங்கன்னா, உங்கள் மண் வளத்தை வந்து நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு அதுக்கு ஏற்றாற் போல் வந்து நீங்கள் வந்து குழி நோண்டி தான் வந்து நீங்கள் வந்து தென்னங்கன்றுகள் வந்து போடணும். இப்போ களிமண் வச்சுருக்கிறீங்கன்னா 1.5x1 நீங்கள் வந்து குழி எடுத்தாலே போதும். ஆனால் கட்டாயம் வந்து நீங்கள் வந்து எருக்களை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன் நம்ம வந்து இதுக்கு வந்து எருவை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணாமல் வந்து போட்டோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இது ஏற்கனவே வந்து மண்ணோட துகள் அளவு வந்து ஸ்பேசிங் வந்து அதிக அளவில் இருக்கும். அதனால் வந்து இதில் வந்து எருக்களை வந்து மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதே இது களிமண் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னு பார்த்தோம்னா, உங்களோட துகளளவு, மண்ணோட துகள் அளவு பார்த்தோம்னா ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். அப்போ அந்த வேர்கள் வந்து இறங்குறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும். அப்போ அதுக்காக நீங்கள் வந்து கட்டாயம் வந்து வேறு ஏதாவது மாற்று மணல், மண், தொழு உரம் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து நடவு செய்யணும். அப்போ விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கேற்றாற் போல் நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணால் மட்டும்தான் தென்னங்கன்றுகள் வந்து வேகமாக வளரும். எந்த வகையான மண்ணாக இருந்தாலும் தென்னங்கன்று நீங்கள் நடவு செய்யும்போது கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, காயோட மேல் பகுதியும் முளைப்பு பகுதியும் வெளியே தெரிகிறது போல் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணால் தான் வந்து கன்றுகள் வந்து வேகமாக வளரும். காரணம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது வழியாக தான் வந்து சுவாசம் நடக்கும். அதாவது இந்த மேல் மட்டை வழியாக தான் வந்து சுவாசம் நடக்கும். தென்னங்கன்றுகள் வந்து சுவாசம் வந்து இந்த மேல் மட்டை வழியாக தான் நடக்கும். நீங்கள் மண்ணை முழுவதுமாக வந்து நீங்கள் வந்து போட்டு மூடி விட்டுட்டீங்கன்னு பார்த்தோம்னா, கன்று வந்து சுவாசிக்க முடியாமல் பழுத்து சிறுத்து மஞ்சள் ஆகிரும்.
அதுதான் நிறைய விவசாயிகள் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மேல் மண்ணை வந்து நீங்கள் நீக்கி விட்டுட்டீங்கன்னு பார்த்தோம்னா தென்னங்கன்றுக்கு தேவையான சுவாசம் வந்து கிளியராக வந்து நடக்கும், அப்போ தென்னங்கன்றுகள் வந்து வேகமாக வளரும். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விவசாயிகள் வந்து கேட்கக்கூடியது, தென்னங்கன்று நடவின் போது வந்து உப்பு வந்து போடலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பொதுவாக வந்து உப்பு நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா கரையான் பாதிப்பு இருந்தால் நம்ம வந்து உப்பு போடுவோம். அது உப்பு போட்டோம்னா கரையான் பாதிப்பு வந்து கட்டுக்குள்ளாகும். ஆனால் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கட்டாயம் வந்து நம்ம வந்து தென்னங்கன்று நடவின் போது உப்பு போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம மண்ணிலே வந்து உப்புத்தன்மை வந்து இருக்கும், அதாவது சால்ட் கண்டென்ட் வந்து நம்ம மண்ணிலே வந்து இயற்கையாக வந்து இருக்கும். நீங்கள் மீண்டும் வந்து நீங்கள் வந்து உப்பு போடும்போது வந்து பார்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா மண்ணோட பௌதிகள் காரணிகள் வந்து மாறுபடும். அப்படி மாறுபடும் போது என்ன ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தென்னங்கன்றோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம மண் வந்து சீர்கடும். அதனால விவசாயிகள் வந்து மண்ணோட தன்மைக்கு ஏற்ப தான் வந்து நீங்கள் வந்து உப்பு போடணும். உங்கள் மண்ணில் வந்து உப்பு சத்து இருக்குது அப்படிங்க வந்து பார்த்தோம்னா உங்களோட ஏரியாவில் வந்து கரையான் பாதிப்பு இருக்குது, என்னோட மண்ணில் வந்து உப்போட அளவு வந்து அதிகமாக இருக்குது, அதையும் தாண்டி கரையான் பாதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் உப்பு வந்து போடக்கூடாது. அதுக்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா குளோர் பைரிபாஸ் அப்படிங்கிற கரையான் கொல்லி மருந்துகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து கன்றுகளை வந்து நடவு செய்யலாம். அப்போ விவசாயிகள் வந்து நல்லா புரிஞ்சுவிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தென்னங்கன்று நடவின் போது கட்டாயம் வந்து நம்ம வந்து உப்பு போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இதை நல்லா வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் உப்பு அதிகமாக போடுறதுனாலையும் தென்னங்கன்றுகள் வந்து வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். இதெல்லாம் விவசாயிகளை வந்து நல்லா புரிஞ்சு நடவு செஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா உங்கள் தென்னங்கன்றுகள் வந்து பழுதாகாமல் வேகம் வளர்த்து அதன் மூலமாக நல்ல மகசூல் வந்து எடுக்க முடியும். மேலும் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் இந்த வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டு தென்னங்கன்றுகளை வந்து நடவு செய்யுங்க. ஏன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தென்னங்கன்று வந்து இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு பிடிங்கி போடக்கூடிய பயிர் கிடையாது. அதனால் நம்ம முறையான ரகங்களை தேர்வு செஞ்சு சரியான முறையில் நம்ம வந்து நடவு செஞ்சால் மட்டும்தான் தென்னங்கன்றுலேருந்து நல்ல ஒரு மகசூலை வந்து எடுக்க முடியும். இதை விவசாயிகளை வந்து நல்லா புரிஞ்சுக்கிடணும். அடுத்ததாக வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நடவிற்கு சிறந்த தென்னங்கன்றுகள் வந்து எத்தனை மாத வயதுடைய கன்றுகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த தென்னங்கன்று நடவு செஞ்சு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இருக்கும். இப்போ இதோட வளர்ச்சி வந்து பார்க்கலாம். இதோட வயது வந்து பார்த்தோம்னா 6 மாத வயதாயிடுச்சு. நம்ம இந்த தென்னங்கன்று நடவு செய்யும் போது எந்த மாத வயதுடைய கன்று நடவு செஞ்சுருந்தோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா 3 மாத வயதுடைய கன்று நடவு செஞ்சுருந்தோம். அதாவது காக்கா மூக்கு ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த மாத வயதுடைய கன்று நடவு செஞ்சுருந்தோம். ஏன் நம்ம வந்து சிறிய கன்று நடவு செஞ்சுருந்தோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பயிராக இருந்தாலும் ஒரு விதையிலிருந்து வளர்றதுக்கு ஒரு விதையிலிருந்து வளர்றதுக்கும் ஒரு மரத்தை பிடுங்கி கொண்டு அப்படியே நம்ம வைக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நடவுக்கு சிறந்த தென்னங்கன்றுகள் எத்தனை மாத வயதுடைய கன்றுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3 to 6 மாத வயதுடைய தென்னங்கன்றுகள் தான் நடவுக்கு சிறந்த கன்றுகள். இங்கே பெரிய கன்றுகளை வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா காற்றுல வந்து கன்றுகள் வந்து அங்கேயங்கே அசையும், கன்று வந்து வேர் விடுறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும். அதனாலே வந்து கன்றுகள் வந்து நிறையா வந்து பழுதாகும். அப்போ நீங்கள் தென்னங்கன்று நடவு செய்கிறீங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா 3 to 6 மாத வயதுடைய கன்றுகளை வந்து நடவுக்கு வந்து தேர்வு செஞ்சு நம்ம சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணீங்கன்னு பார்த்தோம்னா கட்டாயம் வந்து தென்னங்கன்றுகள் வந்து பழுதாகாமல் வேகமாக வளரும். இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ முழுவதுமாக பார்த்த அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி, வணக்கம்.